சர்வேவருடைய செப்டம்பர் 22, 2021 எபிசோடு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எபிசோடு 12 வந்து தான் பேச போகிறோம். இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரிவார்ட் சேலஞ்சு முடிஞ்சிச்சு இல்லை, அதனால் எப்படி வந்து அந்த ரிவார்டை வச்சு வேடர்கள் டீம் வாழ்கிறாங்க, அப்புறம் காடர்கள் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, தோத்ததுக்காக என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ரெண்டு டீமுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் என்ன, அதுக்கப்புறம் மூன்றாம் உலகம்னு சொல்லிட்டு வந்து இந்திரஜாவையும் காயத்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அவங்க என்ன ஃபீலிங்கில் இருக்காங்க, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கலந்த ஒரு எபிசோடு தான் இந்த எபிசோடு இருந்துச்சு. வேடர்கள் டீம் வந்து மசாலா தான் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் வந்து காடல் டீமுக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அந்த மசாலாக்கு தேவையான பொருட்கள் இருக்குல்ல, மஞ்சளாக இருக்கட்டும் மிளகா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி கொடுக்குற டாஸ்க் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தோத்துட்டாங்க அப்படிங்கிறனால இந்த டாஸ்க் வந்து நீங்கள் செய்யணும்னு சொன்னோடனே எல்லாருமே ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு மூணு டாஸ்க்கு தோத்துட்டோம், இருந்தாலும் தோத்ததுக்காக நீங்கள் வந்து இதை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் ஃபீல் பண்ணாங்க. ராமா இருக்கட்டும் விஜயலட்சுமியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் சரணாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. இருந்தாலும் வேறு வழி கிடையாது, அந்த டீமுக்குள்ளே வந்து அவங்களே ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிக்கிட்டு தோல்விக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணி ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா இடிக்க ஆரம்பிச்சிடணும், மஞ்சத்தூளியும் மிளகாயும் இடிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விக்ராந்தும் விஜயலட்சுமியும் ஒன்று சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மஞ்சத்தூள் உட்காந்து இடிச்சிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருந்தாங்க, ஃபீல் பண்ணிக்கிட்டே பேசினாங்க. ஆனால் ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்குது, காரர்கள் டீமுக்குள்ளே நல்ல ஒற்றுமை இருக்குது, அதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. வேறர்கள் டீமில் வந்து இன்னொரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. வேறர்கள் டீமில் பிரச்சனை அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்கு ஞாபகத்துக்கு வந்து பார்வதி தான், கரெக்டு பார்வதி தான் அந்த பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டு வீராங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும், பார்வதி வந்து ஒரு விஜே அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். பார்வதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மீடியாவுடைய அந்த அறிவெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. யாருக்கிட்ட? ஐஸ்வர்யா கிட்ட. அந்த ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா அதை மறுத்து பேசியிருக்கிறாங்க. அதாவது பார்வதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு மீடியா ப்ரோக்ராமு, இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம இப்படி தான் மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இருக்கணும், இப்படிலாம் நம்ம வந்து பண்ணாதான் கான்ட்ரவர்சிலாம் பண்ணாதான் நம்ம வந்து மீடியா வெளிச்சத்துக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, சர்வைவர் அப்படிங்கிற ப்ரோக்ராமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ப்ரோக்ராம், இது வந்து நம்மளுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தைரியம் இருக்கோ அதுதான் மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா சொல்லியிருக்காங்க. அந்த கான்வர்சேஷன் வந்து பயங்கரமான ஹீட்டிங் கான்வர்சேஷன் ஆயிடுச்சான், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து மற்ற டீம் மெம்பர் சொல்லும் போது நமக்கு தெரியுது, முழுசாக என்ன பேசினாங்க அப்படிங்கிற விஷயம் அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் தெரியும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மியூட் போட்டுட்டு இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் தான் ஜி தமிழ் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. பார்வதி என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த ப்ரோக்ராமே நமக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டுருக்காங்க. அது எல்லாமே ரிவர்ஸ் ஆகிட்டுருக்குது. நிறைய பேர் போய் வந்து சமாதானம் பத்துறாங்க, அம்ஜத்கார் போய் வந்து சமாதானம் பத்துறாரு, ட்ரைப் லீடர் அப்படிங்கிற பேரில் வந்து அவர் போய் சமாதானம் பத்துறாரு, அதுக்கப்புறம் வந்து லக்ஷ்மி போய் வந்து பேசுகிறாங்க. யார் பேசினாலும் பார்வதி வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறது ஒரு டீம் பிளேயருக்கு உண்டான ஒரு விஷயமாவே நமக்கு தெரியல. பார்வதி பேசுகிற சில விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கே காண்டாவது, என்னென்னா என்கிட்ட வந்து யாருமே ஒழுங்கு நடந்துக்கலைன்னா உடனே அவங்களை வந்து நான் விட்டு ஒதுங்கி வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒதுங்கி வரதுக்கு நான் இடமே இது கிடையாது, இதில் எல்லோரும் சேர்ந்துருந்தாலே ஒழுங்காக வாழ முடியாது. 16 பேரில் ஒரு ஆளுக்கு தான் ப்ரைஸ் அப்படிங்கும்போது கண்டிப்பாக தனிமையில் ஒரு ஆள் நின்று தான் ஆகணும் கடைசி காலத்தில். அப்போ முழுமையாக தனிமையில் வரும்போது இப்போ இவங்க கூட பழகிற இந்த விஷயத்தை வச்சு தான் அவங்களால வந்து அதை ஹோல்டு பண்ணியே நிற்க முடியும். அதையெல்லாம் புரிஞ்சிக்காமல் பார்வதி பாட்டுக்கு வாய்க்கு வந்தாலும் பேசிகிட்டு இருக்கிற பார்க்கும்போது எல்லாத்துக்குமே பயங்கரமாக யோசனையாக இருந்துச்சு. அப்போ லக்ஷ்மி போயிட்டு வந்து பெசன்னகர் ரவி சார்ட்டு போய் கேட்டாங்க, என்ன கேட்டாங்கன்னா இது மாதிரி வந்து அடுத்த சேலஞ்ச் வருதில்ல, இம்யூனிட்டி சேலஞ்ச் வருதில்ல, அந்த சேலஞ்ச் வரும்போது நம்ம டீமுக்குள்ளேருந்து வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றணும் அப்படின்னா யாரை வந்து நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ரொம்ப வீக்காக இருக்க ஆள் தான் வெளியேற்றணும் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம டீமுக்குள்ளே வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற ஆள் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பார்வதி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெசன்னகர் ரவி சொன்னாங்க. அப்போ டீமுக்குள்ள இருக்க எல்லாருமே பார்வதி இந்த இடத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் மைண்டில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே புரிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு சொல்லி புரிய வச்சு மைண்ட் செட்டை சரி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. யாருமே முயற்சி பண்ணலாம் சொல்ல முடியாது, ஆனால் அது எல்லாத்தையும் முயற்சி பண்ணுற விஷயத்த நம்ம உடச்சா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த பார்வதி மைண்டுக்குள்ளே யாரோ புகுத்திட்டாங்க.